வணக்கம் நண்பா, நீங்கள் வந்து ரைட் ரைட் தமிழ் நினைக்கிறோம்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் தான் நண்பா. அது என்ன பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐக்கன் வச்சுக்கணும் நண்பா. வாங்க வீடியோ குழப்பலாம், மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடணும் நண்பா. வாங்க வீடியோ குழப்பலாம். நண்பா இப்போ என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஓல்டு சிடி பிளேயர் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துன்னா தூக்கி அரைஞ்சிடாதீங்க. சில பேர் வீட்டில் சிடி பிளேயர் வச்சுருப்பாங்க, அது சும்மையாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் இருந்துன்னா வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருந்தால் கூட எடுத்துக்கணும்பா. கொஞ்சம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ளதாக பார்த்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? இதில் நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த சிடி பிளேயரில் உங்களுக்கு பென்ட்ரைவ் சப்போர்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பென்ட்ரைவ் சப்போர்ட்டு இருக்குது. எங்கட பென்ட்ரைவ் சாக்கெட்டை காணும்னு கேட்காதீங்க, உள்ளே கைண்டு கிடக்கு, சரியா? பென்ட்ரைவ் சப்போர்ட் உள்ள சிடி பிளேயராக பார்த்து எடுத்துக்கோங்க. பென்ட்ரைவ் சப்போர்ட் ஆகிற சிடி பிளேயரில் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நடக்கணும்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே சிடி பிளேயர்லாம் அவ்வளோதான் இப்போ வர்றதில்லை, சிடி வர்றதில்லை. இப்போ எல்லாருமே பென்ட்ரைவுக்கு அந்த மாதிரி மாறிட்டாங்க, பென்ட்ரைவ் ஸ்டிக்கர்டு அந்த மாதிரி மாறிட்டாங்க. அதனால் பென்ட்ரைவ் போட்டு படமோ அல்லது ஆடியோவோ எப்படி கேட்குறது, அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்போ. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நல்ல கண்டிஷனாக உள்ள பிளேயர் தான் நண்பா, பார்த்துக்கோங்க. இதில் என்னடா நீ சொல்ல போகிற ஒரு தகவல் அப்படின்னு கேட்பீங்க, வாங்க நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதோட அந்த கேபினை கட்டிடலாம். மேலே இருக்கிற டாப் கவர் கட்டிடுவோம். டாப் கவர் கட்டினோன்னே இப்படி தான் இருக்கும் உள்ளே. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவர் சப்ளைக்கு ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மதர் போர்டு, அப்புறம் 5.1 அவுட் எடுக்கிறதுக்காக 5.1 சாக்கெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சிடி ஓட்டுற மெக்கானிசம் இதுதான் இருக்கும். அப்புறம் பென்ட்ரைவ் போடுறது மைக்கு எக்ஸசரி அது நிறையா இருக்கும். ஆன் ஆஃப் சுவிட்சி அவ்வளோ நண்பதில் இருக்கும். இதில் என்னடா சொல்லித்தரப்போறான்னு கேட்பீங்க, இது நான் சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேயரை ஆன் பண்ணிக்கலாம். நண்பா இப்போ ஏசி கார்டாக நான் ப்ளக்கில் நுழைட்டேன், இப்போ பவர் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். பவர் ஆன் பண்ணோடனே இங்கே லைட் வருது, டிஸ்பிளேல ஹலோன்னு வருது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோஸ்னு வருது, அதாவது இப்போ இந்த சிடி பிளேயருக்கு ட்ரைவ் ஆகுது, இந்த மெக்கானிக்ஸுக்கு ட்ரைவ் ஆகுது. இதில் வந்து நம்ம இப்போ பென் ட்ரைவை நம்ம போட்டோம்னா நமக்கு லோடே ஆகாது, நமக்கு லோட் ஆகாது. இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிடி பிளேயர் போட்டு சிடி பிளேயர் இல்லை நோ சிடின்னு வந்த பிறகு தான் இந்த பென் ட்ரைவ் செலக்ட் ஆகி நமக்கு ஓடும், ஓகேவா? புரியுதா? அது மாதிரி தான் ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸில் தான் இருக்குது, பட்டன்லாம் எதுவும் ஒர்க் ஆகலை, அதெல்லாம் எதுவும் மாற்ற சொல்லலை, இதை மட்டும் தான் மாற்றி கேட்டாங்க. டக்குன் டிஸ்பிளே ஆஃப் ஆகிட்டு பார்த்தீங்களா, ஆஃப் ஆகிட்டு, அது ரொம்ப நேரம் இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிட்டு இப்போ க்ளோஸு அந்த மாதிரி வருது, க்ளோஸ்னு வருது. இதில் வந்து நமக்கு சிடி போய் இங்கே லோட் ஆகி நோ சிடின்னு வந்த பிறகு தான் நமக்கு பென்ட்ரைவ் செலக்ட் ஆகும். அதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வேறு எதுவுமே இல்லை, ஒரு ரெண்டு இடத்துல சால்ரிங் வைக்கணும். அதுதான் நண்பா இந்த மதர் போர்டில், அது ரெண்டு இடத்துல சால்ரிங் வைக்கணும், அதுதான் வேலையை. ஃபஸ்ட்டு நான் டிவிடி ஆஃப் பண்ணிக்கிறேன், டிவிடி பவர் சப்ளை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன் நண்பா. ஆஃப் பண்ண பிறகு நம்ம அந்த மதர் போர்டை ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். மதர் போர்டில் இருக்கிற எல்லா சாக்கெட்டையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த மதர் போர்டை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் என்னடா சால்ரிங் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. இந்த மதர் போர்டை பேக் சைடு திருப்பினீங்கன்னா இது மாதிரி தான் நண்பா இருக்கும். அது அந்த கனெக்ஷனுக்கு அந்த மாதிரி நேமெல்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுக்குறது, பவர் சப்ளை -2 வோல்ட்டு கிரவுண்டு 5 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எஸ்பி -SW SW கிரவுண்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னு அவுட்டு M+M-. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்ட் செட்டப் போகிறது, இது வந்து 5 வோல்ட்டு, அதாவது பென்ட்ரைவ் செலக்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கேம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அப்புறம் இது எஸ்டி கார்டு கொடுக்குறது, இது 5.1 அவுட் எடுக்கிறது, மைக்கு மூலம் பதில. இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ரெண்டே விஷயம் தான் பண்ணணும். சில போர்டில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு 2 அவுட்புட் வரும், அந்த மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களா 5 வோல்ட்டு, இதில் இந்த மாதிரி இருந்தது வச்சிங்கன்னா இதேமாதிரி 100 அவுட்புட் பவர் சப்ளை 5 வோல்ட் வரும், அதை ரெண்டையும் ஜம்பர் அடிச்சிருங்க. இதில் இல்லை ஆனால் நான் அடிக்கலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் பாருங்கள்,
இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிடி பிளேயர் டிரைவருக்கு போகிறது, இந்த டிரைவருக்கு போகிறது. அந்த டிரைவரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எஸ்டபிள்யூன் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்டபிள்யூனா சுவிட்சு, இந்த எஸ்டபிள்யூயையும் கிரவுண்டையும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, வேறு ஒன்றா ஒன்று சால்ட்ரி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இது க்ளோஸ் ஆகிக்கும், டிவிடி பிளேயர் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதுதான். அதாவது இந்த மோட்டர் டிரைவ் ஆகும்போது இன்னொரு சுவிட்சு கொடுத்துருப்பாங்கண்ணா, இதெல்லாம் உள்ளேலாம் அந்த சுவிட்சை தான் நம்ம கிரவுண்ட் அடிக்கணும், ஜாயிண்ட் அடிக்கணும், ஜம்ப் அடிக்க போகிறப்போ. அதுதான் இந்த எஸ்டபிள்யூ இந்த கிரவுண்டையும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அதிலே இன்னொரு ஒயர் போகும் டிவிடி பிளேயருக்கு, அந்த ஒயரையும் இன்னையும் கிரவுண்டையும் ஒன்றா ஷார்ட் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நண்பா. இப்போ நான் ஷார்ட் அடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் நண்பா. இந்த மாதிரி நீங்கள் சால்ட்ரி வச்சுக்கோங்க, எஸ்டபிள்யூயும் கிரவுண்டையும் இன்னையும் கிரவுண்டையும் நீங்கள் சால்ட்ரி வச்சுக்கோங்க. அவுட்டில் போய் சால்ட்ரி வச்சுக்கூடாது, இன்னையும் கிரவுண்டையும் சால்ட்ரி வச்சுக்கணும். இப்போ நான் சால்ட்ரிங் வச்சுட்டேன், சால்ட்ரிங் வச்சுட்டு இப்போ நம்ம மதர் போர்டை எப்படி கயட்டினோம்ளோ அதே மாதிரி எப்படி கயட்டினோம்ல அதே மாதிரி மாட்டிடுவோம், மாட்டிட்டு நமக்கு ஆன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு நண்பா. இப்போ ஏசி கடன் வந்து பவர் பண்ணிட்டேன், இப்போ நான் உங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா நமக்கு ஹலோனு வந்துட்டு லோட் ஆகும் பாருங்க. இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன், ஹலோனு வருதா, ஹலோனு வந்துட்டு உங்களுக்கு லோட் ஆகுது பார்த்தீங்களா. முன்னாடி நம்ம ஆன் பண்ணும்போது லோட் ஆகலை, ஆனால் சிடி நான் இதுக்கு சிடி போடலை, லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு இப்போ நமக்கு நோ சிடினு வந்துட்டு, நோ சிடின்னு வந்தோடனே நம்ம பென்ட்ரைவை வந்து இப்போ இன்செர்ட் பண்ணுவோம் இல்லை, இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிட்டேன், இன்செர்ட் பண்ணோன்னா இப்போ லைட் எரியும், லைட் எரியதில் தெரியலை. நான் பவர் ஆன் பண்ணுறேன், நான் பவர் ஏசி கொடுத்துட்டேன், பென்ட்ரைவும் பென்ட்ரைவ் சைக்கிளில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. இதுக்கு இன்னத்துக்கும் சிடி நான் போடலை. இப்போ நான் இங்கே போட்டோன்னா ஹலோன்னு வந்துட்டு உங்களுக்கு லோட் ஆகிட்டு நோ டிஸ்க்குன்னு வந்தோடனே நமக்கு பென்ட்ரைவில் லைட் எரிஞ்சு நமக்கு இதாகவும் பாருங்கள், லோட் ஆகி பென்ட்ரைவ் ஓடும் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன், ஹலோன்னு வருது பார்த்தீங்களா, லோட் ஆகுது. லோட் ஆனும் நோ சிடின்னு வரும், நோ சிடின்னு வந்தோடனே பென்ட்ரைவ் நமக்கு லோட் ஆகி பாட்டு விடும் பாருங்க. இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், ஒரு 10 செகண்டாக ஆகும் நமக்கு லோட் ஆகி அதை ஓடுறதுக்கு. ஸ்டாப் ஆகி இப்போ பாட்டை நமக்கு ஓடும் பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா, MP3 செலக்ட் ஆகி நமக்கு பாட்டு ரோட் ஆகுது. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதில் அவுட்புட்டு நம்ம இது வழியாக எடுத்துக்கலாம், இதில் 5.1 அவுட்புட்டும் எடுத்துக்கலாம், அப்படிலாம் ஆப்டிக்கல் இல்லை கோஎக்ஸில் எடுத்துக்கலாம், வீடியோ ஸ்டீடியோ அவுட்புட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டுட்டு நான் என்னோட ஆம்பில் வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்ஸாக நான் எடுத்து போடுறேன். நான் ஏன்னா இதில் நம்மளால எடுத்து போட முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவேன், அதனால தான்.